சின்ன வயசுலேயே வந்து எல்லாரோட எல்லாருமே நடிப்பில் வந்து ஆழ்த்திருக்கீங்க. எங்கள் ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் மிஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு ஃபீலிங்காக இருக்கும். எங்கே போனார் இவருன்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடப்பட்ட காலத்தில்? ஏன் இந்த சினிமா விட்டு விலகி இருந்தீங்க சார்? விலகல, சிவாஜி சார் கூட 10 படம் பண்ணியிருக்கேன், கமல் சார் கூட 5 படம் பண்ணியிருக்கேன், விஜயகாந்தன் கூட 8 படம் பண்ணியிருக்கேன், ராமராஜன் கூட 5 படம், பழனிராஜன் கூட 5 படம், பாக்யராஜ் சார் கூட 5 படம், இப்படியே போனால் கணக்கில் இருக்காது. பாக்யராஜ் சாரோட பண்ண அந்த ஒரு படமே அதுவே 100 படத்துக்கு சமம். அந்த 7 நாட்கள் படம் வந்துட்டு உங்கள் கேரக்டர் அவர் ஹீரோ, ஆனால் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. கிடைச்சது பெருமையா நினைக்கிறேன். அது 1000 ரூபாயா இருந்தாரு, 500 ரூபாயா இருந்தாரு, 5000 கோடியா இருந்தாரு. கோடி பத்தி பேசுறதுக்கு தெருக்கோடிக்கு வைக்கல, என்ன பண்றது சூழ்நிலை. எந்த நடிகர்கிட்டையும் உதவி போய் கேட்டதே இல்லை. ஆமா, நீ யாரே லவ் பண்றிய? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நடிகர் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நான் உதய். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அந்த டைமில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வந்து இவரை பார்க்க முடியல, பட் இவரோட படங்கள் மூலிமா நம்ம வந்து இவரை ரசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அன்றைய மாஸ்டர், இன்றைய மிஸ்டர் நம்ம காதர் ஷெரீஃப் சார் கூட நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட தமிழ் ரசிக பெருமக்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமா சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, பதில் தயார். நான் ரெடி, நீங்க ரெடியா? சார் நானும் ரெடி சார், பயங்கர எனர்ஜியில் இருக்காரு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பெரிய வெற்றி, நிறைய படங்கள் நான் உங்களை பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேயே வந்து எல்லாருமே நடிப்பில் வந்து ஆழ்த்திருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய படங்களை பார்த்துட்டுருப்போம்னு நினச்சோம். இது எங்கள் ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் மிஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு ஃபீலிங்காக இருக்கும். எங்கே போனார் இவருன்னு? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடப்பட்ட காலத்தில்? ஏன் இந்த சினிமா விட்டு விலகி இருந்தீங்க சார்? ஃபேமிலி ஆகிட்டேன், மனைவி, மக்கள், பசங்க, குழந்தை குட்டிகள், படிப்பு, அந்த இதில் இன்வால்வ் ஆகிட்டேன். இடையில இந்த கலை நிகழ்ச்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன், கோயில் நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, இந்த பர்த்டே பார்ட்டி, ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அதில் 10 வருஷம் ஓட்டிட்டேன். ஓகே. அது சீசன் கொரோனாதுக்கு அப்புறம் இல்லை, அந்த லைசன்ஸ் கிடைக்கல. ஓகே. இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், 2 படம் 3 படம் நடிக்கிறேன், ஒரு சீரியல் கூட பண்ண போகிறேன். சூப்பர். மக்கள் ஆதரவோட, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பல சேனலில் ஆரம்பித்து எங்களை மாதிரி நலிந்து போன கலைஞர்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடைப்பட்ட காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சொன்னீங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா சார்? வேறு வேலைலாம் எனக்கு தெரியாது. நடிப்பு தெரியும், டான்ஸ் தெரியும், ஆடல் பாடல் அது தெரியும். எனக்கு சொந்த வீடு இருக்குது, வாடகை வருது. சூப்பர். லைஃப். உங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் கீழக்கரை, அங்கேருந்து வந்திருக்கீங்க. அந்த மாவட்டத்துலேருந்து வந்து நிறைய நல்ல நடிகர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க. கமல் சார், விக்ரம் சார், ராஜ்கிரண், எல்லாரும் அங்கே தான் வந்திருக்காங்க. அந்த ஊரில் தான் நீங்களும் வந்தீங்க. சினிமா மேலே அந்த ஆர்வம் எப்படி வந்தது? இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது சார்? இது ஆர்வமே இல்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு அரசாங்க பள்ளியில். ஓகே. மற்றவங்க மாதிரி நான் சர்ச்சி பார்க்கில் படித்தேன், ஜான் டமஸ்கோவில் படித்தேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையே சொல்லுவேன், கார்பரேஷன் மாநகராட்சி பள்ளி ராமச்சக்கர பக்கத்தில் 7வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு. இப்பயும் கலராக அழகாக சார் இருக்கீங்க. ஒரு மனிதனுக்கு கலர் முக்கியம் இல்லை, நல்ல மனது தான் முக்கியம். பஞ்சரலாக வச்சிருக்கேன். இல்லை, ஃபேக்ட், நான் ஜோக் சரியில்லை, இங்கிலீஷ்லாம் பேசுவேன். லிட்டில் லிட்டில் ரஜினிகாந்த் ஐயா சார். ஓகே. நான் குண்டா மூணு இருப்பேன். ஓகே. ஒரு மலையாள ப்ரொடியூசர் வந்து, நடிக்க வரீங்களா தம்பின்னாங்க. எனக்கு தெரியாது, நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இல்லை இல்லை, அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன். எங்கள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலை. சரி, பையன் போனால் காசு வருமே நடித்தா அப்படின்ட்டு எங்கள் தகப்பனார் நடிக்க ஆரம்பிட்டேன். புதிய பார்ப்புகள் படம், ரத்தியோட தம்பி, இந்த பால் மேகங்களைன்னு பாட்டு வரும், அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்து
அந்த கட்சிப்ப பஸ்ஸில் தூக்கி போடுவார். அதை பிடிச்சிட்டு வரும்போது என் கையை பிடிச்சிட்டு வருவாங்க எங்கள் அக்கா ரத்தியா கெனி கொத்தி. அந்த படத்துக்கு அப்புறம் சுவர்லா சித்திரங்கள் டெய்லர் கடையில் அந்த பாபின் பேரிச்சம் படத்தை போட்டு அதுதான் செம்ம காமெடி. அது மக்கள் இன்னைக்கு மறக்க மாட்டாங்க. அந்த படம் மறக்க முடியாது. குருநாதருக்கே தெரியாமல் திருட்டு பித்தளமாக ஒரு சீனை போட்டு அவர் திறத்து விட்டுருவார் அடித்து. ஏடா பயிற்சி படத்தை இது பண்ணுறாங்க அவர் எதுவும் பூடுது. அதாவது நைஸாக பிடிச்சிருந்தது அவர் வரும்போது தைரியமாக பிடிச்சி வேலையை பிடிப்பேன். ஏய் டேய் நீங்களாம் விளங்கவே மாட்டாடா அப்படிம்பார். அப்புறம் குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளோ பரவாயில்லையாம் அடின்னு அடிவோ அப்படிங்கிறதா போயிடுவேன். அப்புறம் வடிவேலு ஜனகராஜ் எல்லா காமெடி நடிகர்களோட நடிச்சிருக்கேன். ஹீரோக்கள் கூட ரஜினிகாந்த் சார், கமல் சார், கமல் சார், சிவாஜி சார், விஜயகாந்த் அண்ணன், மைக் மோகன், முரளி, சத்யராஜ், சரத்குமார். நான் நடிக்காதது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கூட மட்டும்தான். புதிய வார்ப்புகள் படம் பற்றி சொன்னீங்க. புதிய வார்ப்புகள் படம் வந்து உங்களுக்கு மட்டும் டெபியூ இல்லை, அந்த படம் தான் வந்துட்டு பாக்கியராஜ் சார் அறிமுகமானார். அந்த பாக்கியராஜ் சாரை பற்றி சொல்லணும்னா அந்த படத்தில் வந்து கதாநாயகன் பாக்கியராஜ் சார் இல்லை. ஓகே. யூஎன் கண்ணன்னு அந்த இந்திய டிவி இருக்குல்ல, டாடா டாடா டா தூர்தர்ஷன், ஆமாம், அதில் வந்து 8 மணிக்கு நியூஸ் வாசிப்பார். ஓகே. யூஎன் கண்ணன் அவர் தான் அதை நடிக்கும்போது வந்து டைலாக் வரல. இந்த இப்போ நம்ம கேட்குறீங்க ஒன்று சொல்லுவோம், ஆமாம், இந்த கிளாப்னு ஒன்று நடிப்பாங்க, ஆமாம், பைட் ஒன் டேக் ஒன் டாக் அடிச்சுன்னு தப்பு தப்பு டைலாக் வராது. உடனே பாரதிய சார் டென்ஷன் ஆனவர், என் குருநாதர் அவர், பாக்யராஜ் எனக்கு லைஃபு கொடுத்தாரு. ஆனால் அறிமுகப்படுத்தினவங்க தான் குருநாதர். ஆமாம். இந்த மண்ணை மலையாக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஒரு டைரக்டர் இயக்குநருக்கு தான் வரும். ஆமாம். சாதாரண ஆளுக்கு வராது, வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். அந்த கிரியேட்டிங் பிரெயின் பாக்யராஜ் சார் அந்த இயக்க படத்தில் 2 டைலாக் சொல்வார், நான் கிரியேட் பண்ணி 4 டைலாக் சொல்லுவேன். ஆமாம். அது ஹிட்டு. இது பெருமையாக சொல்லலை, ஒரு உருவாக்குதல் தன்மையை உருவாக்குறது தான் டைரக்டருங்க, மனிதர்கள் நல்லவன். உடனே பாக்யராஜ் சாரை கூப்பிட்டாங்க, பேசிய கேட்டு நீங்க அன்னைக்கு இதை டைரக்டர் டைலாக் சொல்லிட்டு இருந்தப்ப டைரக்டர் ஆகிட்டார் பாக்யராஜ் சார். அவருக்கு வரலன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார். ஸோ ரெண்டு பேருக்குமே அது அமைஞ்சிருக்கு, உங்களுக்குமே சினிமா தேடி வந்திருக்கு, அவருக்கும் அந்த நேரம் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இல்லைண்ணா என்ன தேடி வரல, நான் தேடி போனேன். இல்லை முதல்ல சொல்கிறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும் உங்களை நடிக்க கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டாங்களே. அப்புறம் அந்த படத்தில் ஒரு கதாநாயகி மாதிரி ஒருத்தர் வந்தாங்க, அவங்ககிட்ட சான்ஸ் சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஃபைனான்ஸில் பேக்வேர்டு ஆகுது அப்படின்னு ஒன்று சரின்னு பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டு, நான் சிவாஜி ரசிகர், ஓகே, மனோகரா பராசக்தி சாம்ராட்ட பசங்கள்லாம் பேசணுன்னு 10 பசங்க நிற்கிறாங்க, என்ன ஓகே இந்த பையனை கூப்பிட்டுவான் அப்படின்ட்டு. நான் நடித்த ஒரு 300 படம்னா 200 படம் நல்லா ஓடிடுது. கண்டிப்பாக சார். ரஜினி சார் கூட 6 லிருந்து 60 வரை கிட்டத்தட்ட 8 படம் பண்ணியிருக்கீங்களா? யார் ரஜினி சார் கூட 8 படம் பண்ணியிருக்கேன். 8 படம் பண்ணியிருக்கேன். சிவாஜி சார் கூட 10 படம் பண்ணியிருக்கேன். கமல் சார் கூட 5 படம் பண்ணியிருக்கேன். விஜயகாந்தன் கூட 8 படம் பண்ணியிருக்கேன். ராமராஜன் கூட 5 படம், பாண்டியராஜன் கூட 5 படம், பாக்யராஜ் சார் கூட 5 படம். இப்படியே போனால் கணக்கில் இருக்காது. பாக்யராஜ் சாரோட பண்ண அந்த ஒரு படமே அதுவே 100 படத்துக்கு சமம். அந்த 7 நாட்கள் படம் வந்துட்டு உங்கள் கேரக்டர் அவர் ஹீரோ, ஆனால் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த டைரக்டரும் மற்றவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பண்ண மாட்டாங்க. இதில் பாராட்ட வேண்டியது நம்ம தலைவர் தான் பாக்யராஜ் சார். காமெடியாக இருப்பார் எப்போவுமே, நேச்சுரல் இந்த கோபம் வராது. இதுக்கு பாக்யராஜ் சாருக்கு அப்படியே ஆப்போசிட்டு பாண்டியராஜா சார், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் VGP மெரைன் கிங்டம், சென்னை.